السلام عليكم ورحمة الله وبركاته. زمزم ஓர் அற்புத நீர் ஊற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு கருணை உரிவானாக. ஜம்சம் நீரை அவர் அப்படியே விட்டிருந்தால் அல்லது அந்த தண்ணீரில் இருந்து அள்ளி இருக்காவிட்டால் ஜம்சம் நீர் பூமியில் ஓடும் நீர் ஊற்றாக மாறிவிட்டிருக்கும். இந்த செய்தி அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 3364 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹுடைய ஆற்றலை உலகத்திற்கு எடுத்துரைக்கும் அற்புத படைப்புகளில் ஜம்சம் நீரூற்றும் ஒன்றாக அமைய பெற்றிருக்கிறது. பல்லாயிரம் வருடங்கள் பாரம்பரியம் கொண்ட இந்த நீரூற்று ஒரு கடலோ ஏரியோ நதியோ இல்லை, மாறாக அருகில் கடலோ ஏரியோ நதியோ அல்லாத பாலைவனத்திலே அமையப்பெற்றிருக்கிறது. சுமார் 31 மீட்டர் ஆழமுள்ள ஒரு ஊற்று கிணறுதான் இந்த ஜம்சம் நீரூற்று. ஆனால் சிறிய ஊற்று கிணறானது பல்லாயிரம் வருடங்கள் கடந்தும் இன்றளவும் ஒரு முறை கூட வற்றியதாக எந்த வரலாறுகளிலேயும் இடம்பெறவில்லை. எந்த ஒரு நீர்நிலையாக இருந்தாலும் அதில் பாசி படிவது, கிருமிகள் உற்பத்தியாவது சர்வசாதாரணமான ஒன்றுதான். இதனால்தான் குளோரின் என்ற மருந்து மற்ற எல்லா நீர்நிலைகளிலேயுமே கலக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஜம்சம் நீரூற்றானது அது உற்பத்தியான காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு மருந்துக்கள் மூலமாக அது பாதுகாக்கப்படாமல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்கின்ற அளவுக்கு உண்டான அதிசய நீரூற்றாக அமையப்பட்டிருக்கிறது. மருந்துக்களால் பாதுகாக்கப்படாத தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்றதாக இருக்காது என்பது அறிவியலுடைய முடிவு. ஆனால் இந்த தண்ணீர் 1971 ஐரோப்பிய நடத்திய சோதனை சாலையிலே சோதித்து பார்க்கப்பட்ட போது இது குடிப்பதற்கு மிக ஏற்றமான நீர் என்று நிரூபிக்கப்பட்டதை வரலாறுகள் பதிவு செய்திருக்கின்றன. பொதுவாக மற்ற நீரிலிருந்து ஜம்சம் நீர் வேறுபட்டிருக்கின்றது. அதுதான் சோதனையினுடைய முடிவு. கால்சியம் மற்றும் மெக்னீசியம் மற்றும் உப்பு வகை சார்ந்த தண்ணீரை விட ஜம்சம் தண்ணீரில் அதிகமாக இருக்கின்றது. இந்த உப்புக்கள் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ஜம்சம் தண்ணீரில் ஃப்ளோரைடு உள்ளது என்பதாகவும் இது கிருமிகளை அழிக்க வல்லமை பெற்றது என்றும் நமக்கு மருத்துவ ஆய்வுகள் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற தண்ணீரை பிடித்து வைத்தால் சில நாட்களிலே அதிலே கிருமிகள் உருவாகும். ஆனால் ஜம்சம் தண்ணீரை நாம் எத்தனை வருடம் பிடித்து வைத்திருந்தாலும் அதிலே எந்த ஒரு கிருமியுமே தென்படாத அளவுக்கு அற்புதமான நீரூற்று என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உலகில் பல பிரதேசங்களிலே இருந்து புனிதமான மக்காவுக்கு வருகின்ற பயணிகள் இந்த கிணற்று நீரை ஒரு நபர் குறைந்தபட்சம் 20 லிட்டராவது தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு செல்லாமல் இருப்பதில்லை. ஹஜ்ஜி காலத்திலே அல்லது ரமலான் போன்ற புனித மாதங்களிலே 20 லட்சம் மக்களுக்கு அதில் இருந்து தண்ணீர் வழங்கப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த தண்ணீரிலே மாற்றமோ அல்லது குறைபாடோ இருந்ததாக எந்த ஒரு வரலாறும் பதிவு செய்யப்படவில்லை.
எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா புனிதமான அற்புத நீரை அதிகம் அதிகம் அறந்துகின்ற நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள் வளம் மிக்க ஜம்ஜம் நீர் அபூதர் ஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜம்ஜம் தண்ணீர் அருள் வளம் நிரம்பியதாகவும் உணவாகவும் நோய்களுக்கு நிவாரணமாகவும் இருக்கின்றது. இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 4878 என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூமியில் உள்ள எல்லா நீரை விடவும் ஜம்ஜம் நீர் சிறந்தது என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் மாதத்தின் 30 நாட்களும் ஜம்ஜம் நீரை அருந்துவேன். நான் இந்த நீரை தவிர வேறு உணவு எதுவும் உட்கொள்ள மாட்டேன். அதனால் நான் மிகவும் பருமனாகிவிட்டேன். என் வயிற்றில் சதை வைத்துவிட்டது. அதனால் என் வயிற்றில் பசியே உணராமல் இருந்தேன். இப்படி அந்த நீருக்கு உண்டான அருள் வளத்தை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். சென்ற நூற்றாண்டில் ஒரு முறை ஐரோப்பிய மருத்துவர்கள் சுகாதாரத்திற்காக இந்த கிணற்றினை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சவுதி அரசுக்கு ஆலோசனை கூறி இதை ஏற்றுக்கொண்ட சவுதி அரசு 8 அதிநவீன ராட்சத பம்பு செட்டுகளை கொண்டு தொடர்ந்து இரவும் பகலுமாக 15 நாட்கள் இந்த நீரை இறைத்தது. ஆனால் நீரின் அளவு குறையவில்லை, மாறாக நீர் மட்டம் ஒரு அங்குலம் உயர்ந்திருந்ததை அந்த ஆராய்ச்சி தெளிவுபடுத்தியது. இந்த தண்ணீர் அளவு ரீதியாக பார்த்தாலும் அதிலே அருள் வளமிக்கதாகத்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜம்ஜம் நீர் எதற்காக குடிக்கப்படுகிறதோ அதற்கே உரியது. நினைத்த காரியம் கைகூடும் என்கின்ற ரீதியிலே குறிப்பிட்ட இந்த செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 3062 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புனிதமான ஜம்ஜம் நீரை அருந்துகின்ற போது கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை அதிகமாகவும் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் என்றும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அந்த ஜம்ஜம் நீர் எந்தளவிற்கு அருள் வளமிக்கது என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள் இருந்த போதிலும் நோய்க்காக குறிப்பான மருந்தாகவும் இந்த நீர் புகட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலுக்கு மருந்தாக இந்த ஜம்ஜம் தண்ணீரை புகட்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காய்ச்சல் நரகத்தின் மூச்சு காற்றாகும். எனவே அதனை தண்ணீராலோ ஜம்ஜம் தண்ணீராலோ குளிர்ச்சியாக்குங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3261 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடலை கழுவி சுத்தப்படுத்துவதற்கு ஜம்ஜம் நீர் மிகவும் ஏற்ற நீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவர்கள் என்னை ஜம்ஜம் கிணற்றுக்கு
கொண்டு சென்றார்கள். என்னுடைய நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியிலே எடுத்து ஜம்சம் கிணற்றின் தண்ணீரால் என் இதயம் கழுவப்பட்டது. பிறகு மீண்டும் அதே இடத்திலே நான் கொண்டு வந்து விடப்பட்டேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 260 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இல்லாம அல்லாஹு தாலா புனிதமான ஜம்சம் நீரை அதிகம் அதிகம் பயன்படுத்துகின்ற நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فعن أبي قتادة رضي الله عنه قال سئل رسول الله صلى الله عليه وسلم عن صوم يوم عرفة قال يكفر السنة الماضية والباقية رواه مسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதரத் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது பற்றி அதனுடைய நன்மையை குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பதானது முந்தைய ஓராண்டிற்கும் பிந்தைய ஓராண்டிற்கும் அது பாவ பரிகாரமாகும் என்று கூறினார்கள். ஹலரத் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யுகஃபிரு ஸனதல் மாலியத வல் பாகியத, அன்றைய தினத்தில் நோன்பு நோற்பதானது முந்தைய ஓராண்டிற்கும் பிந்தைய ஓராண்டிற்கும் அது பாவப்பரிகாரமாக அமையும் என்று கூறினார்கள். கனியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைத்தால் அதற்காக அல்லாஹு தஆலா சென்ற ஒரு வருடத்தின் பாவத்தையும் பிந்தைய ஒரு வருடத்தின் பாவத்தையும், அதாவது சென்ற வருடம் அரஃபாவுடைய தினத்திலிருந்து இந்த அரஃபா வரை செய்த சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இந்த அரஃபாவுடைய தினத்திலிருந்து அடுத்த வருட அரஃபாவுடைய தினம் வரை உள்ள சிறுபாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மையை முன்வைத்து அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பது என்பது அந்த நன்மையின் காரணத்தினால், அந்த செயலின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா நம்மின் மீது பிரியப்படுகிறான், அன்பு வைக்கிறான் என்பதற்கான அடையாளமாகத்தான் பாவங்களை மன்னிக்கிறான். நாம் உலகத்தில் பார்க்கலாம், யார் மீது அன்பு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் செய்கின்ற தவறுகளை நாம் கண்டுகொள்வதில்லை, அல்லது அன்பு அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற தவறுகளை கண்டுகொள்வதில்லை. அன்பு சென்று விட்டால் அவர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் கூட பெரியதாக தெரியும். காரணம், அன்பு எடுபட்டு விட்டது. கணியத்திற்குரியவர்களே, அரஃபா நோன்பு வைக்கக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்விற்கு எந்த அளவிற்கு அன்பு ஏற்படுகிறது என்றால், அவர்கள் செய்கின்ற சிறு தவறுகளை அல்லாஹு தஆலா அப்படியே மன்னித்து விடுகிறான், விட்டு விடுகிறான். இங்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆஷுராவுடைய நோன்பை பற்றி கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, நபி அவர்கள் யுகஃபிரு ஸனதல் மாலியா, ஆஷுராவுடைய நோன்பு வைத்தால் சென்ற ஒரு வருடத்தின் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று கூறினார்கள். இதுவும் முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு வைத்தால் சென்ற ஒரு வருடத்தின் பாவத்தை மன்னிக்கிறான்.
ஆனால் அரஃபாவுடைய நோன்பிற்கு கூடுதலான நன்மை என்னவென்று சொன்னால், சென்ற ஒரு வருடத்தின் பாவம் மட்டுமல்ல, வரும் ஒரு வருடத்தின் பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக ஆஷுராவுடைய நோன்பை விட கூடுதலான ஒரு சிறப்பை அரஃபாவுடைய நோன்பிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் நம்மிடத்திலே ஆஷுராவுடைய நோன்பிற்கு இருக்கக்கூடிய அளவிற்குள்ள முக்கியத்துவம் அரஃபாவுடைய நோன்பிற்கு கிடையாது. ஆஷுராவுடைய நோன்பு நிறைய பேர் வைப்பாங்க, ஆனால் அரஃபாவுடைய நோன்பை வைப்பவர்கள் சற்று குறைவு தான். ஆனால் உண்மையில் நாம் பார்த்தால் ஆஷுராவுடைய தினத்தில் வைக்கக்கூடிய நோன்பை விட கூடுதல் சிறப்பு அரஃபாவுடைய தினத்திற்கு மட்டுமே கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாமல், ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகள் பல்வேறு நல்ல காரியங்களை செய்கிறார்கள். அந்த அமல்களை நம்மால் செய்ய முடியாது. அரஃபாவுடைய மைதானத்தில் தங்குவது, மினாவில் ஷைத்தானுக்கு கல் எறிவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது, இது போன்ற நற்காரியங்களை அவர்கள் செய்வார்கள், நம்மால் செய்ய முடியாது. ஆனால் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது என்பது ஹாஜிகளால் முடியாது. ஹாஜிகள் நோன்பு வைக்கக்கூடாது, ஆனால் அன்றைய தினத்தில் நோன்பு வைக்கின்ற அந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு ஒரு கருத்தை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். சென்ற ஒரு வருடத்தின் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால் அது சரி, அவர் செய்து முடித்து விட்டார், எனவே சென்ற ஒரு வருடத்தின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்றால் அது விளங்குகிறது. வரும் ஒரு வருடத்தின் பாவத்தை மன்னிப்பது என்பது அது எப்படி சாத்தியப்படும்? இன்னும் ஒரு வருடத்தில் அவர் பாவம் செய்யவே இல்லை, இனி அவர் இருந்தால்தானே உண்டு. வருங்காலத்தின் பாவத்தை அல்லாஹ் இப்பொழுதே மன்னிக்கின்றான் என்றால் அதனுடைய கருத்து என்ன என்பதற்கு முஹத்தீஸின்கள் இரண்டு விதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். முதலாவது கருத்து என்னவென்று சொன்னால், முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களை மன்னிக்கிறான் என்றால் அது அந்த பாவங்களை மன்னிக்கிறான். பிந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களை மன்னிக்கிறான் என்றால் பாவம் செய்யாத அளவிற்கு பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான். வருங்காலத்தின் பாவத்தை மன்னிக்கின்றான் என்றால் அதனுடைய கருத்து என்ன? யார் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அரஃபா வரை பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை தருவான் என்பது முதல் கருத்து. இரண்டாவது ஒரு கருத்து தான் மிக வித்தியாசமானது, மிக விசித்திரமான ஒரு கருத்து. அது என்ன? இந்த கருத்து அத்தைசூர் அத்தைசீர் ஷரஹ் ஜாமியு சகீர் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன? வரும் ஒரு வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் அப்படியானால் அவர் வருங்கால ஒரு வருடத்தில் அவர் இருக்க வேண்டும், பாவமும் செய்ய வேண்டும், அல்லாஹ் அதை மன்னிக்க வேண்டும் என்பது அதற்குள் பொதிந்திருக்கிறது. எனவே அரஃபாவுடைய தினத்தில் யாராவது நோன்பு வைத்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் வரும் ஒரு வருடம் வரை அவர் உயிருடன் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று முஃபஸ்ஸிர் முஹத்தீஸின்கள் இந்த ஹதீஸிற்கு இப்படியும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அரஃபாவுடைய தினத்தில் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹு தஆலா நம்முடைய முந்தைய பிந்தைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை அல்லாஹு தஆலா வழங்குவானாக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.